தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 74வது குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். புதுதில்லியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் பாலம் கல்யாண சுந்தரம், பாடகி வாணி ஜெயராம் உட்பட 106 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு. விருது பெறுவோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழா தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. குடியரசு தினத்தையொட்டி காந்தியடிகள் காவலர் விருது, அண்ணா பதக்கம், சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருதுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்தும் இன்று முதல் 13 மொழிகளில் வெளியிடப்படும். தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அறிவிப்பு. நாளை நடைபெறுகிறது பழனி கோயில் குடமுழுக்கு, ஏற்பாடுகள் தீவிரம்.